மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் வந்து மல்டிப்ளக்ஸர் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது இது மட்டும் இல்லாமல் டி மல்டிப்ளக்ஸர்னால் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மல்டிப்ளக்ஸர் அப்படின்னா என்னென்னா, இதில் வந்து இது வந்து ஒரு டிவைஸு. இந்த டிவைஸ் என்ன பண்ணுன்னா, இது மாதிரி மல்டிப்புள் இன்புட் இருக்குது, அதை வந்து ஒரே ஒரு அவுட்புட்டாக மாற்றி கொடுக்கும். சரிங்களா, அதுதான் இதோட வேலை. மல்டிப்ளக்ஸர் அப்படிங்கிறது வந்து மல்டிப்புள் இன்புட், ஆனால் ஒரே ஒரு அவுட்புட் மட்டும்தான் இருக்கும். அதான் 2N இன்புட் லைன், 1 அவுட்புட் லைன் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க. செலக்ஷன் லைன் அப்படிங்கிறது வந்து எந்த இன்புட்டு வரணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது வந்து, இப்போ இதில் மல்டிப்புள் இன்புட்டில் எது வந்து அவுட்புட்டாக வரணும் அப்படின்னு தீர்மானிக்கிறது இந்த செலக்ஷன் லைன் அப்படிங்கிறது தான் யூஸ் ஆகுது. ஓகேங்களா, இப்போ இது வந்து 4x4 இன்புட்டு ஒரு அவுட்புட்டு இருக்கிற ஒரு மல்டிப்ளக்ஸர். ஓகேங்களா, ஸோ இதில் ஒரே ஒரு அவுட்புட் Y. இதில் S1 S0 அப்படிங்கிறது வந்து ரெண்டு செலக்ஷன் லைன் இருக்கிறது. ஓகேவா, இப்போ இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இது இந்த செலக்ஷன் லைன் தான் எது வரணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கும். அதாவது இந்த இடத்துல 00, அதாவது ஃபஸ்ட்டு வந்து 00 அப்படிங்கிறது வந்து என்னென்னா, பைனரி நம்பர் 0 வந்து டெசிமல் நம்பருக்கு 00 தான் பைனரி நம்பர் வரும். அப்போ இந்த இடத்துல I0 இது வந்து ஃபஸ்ட்டு இது வந்து ஆக்டிவாக இருக்கும். அடுத்தது 01னா I1 அப்படிங்கிறது ஆக்டிவாக இருக்கும். 10னா 01 வந்து 01 ரெப்ரசன்ட் பண்ணுவோம். 2 வந்து பைனரி நம்பருக்கு 10 கொடுப்போம். அப்போ இந்த இடத்துல I2 போட்டுக்கிறோம். 3 வந்து பைனரி நம்பர் 11 I3 வரும். ஸோ இந்த மாதிரி இது வந்து 4x1 மல்டிப்ளக்ஸர். சரிங்களா, இது ட்ரூத் டேபிள். ஸோ இந்த இடத்துல அந்த மாதிரி தான் வரும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து போட்டிருக்கிறது, இங்கே S0 வந்து 0 அப்போ S0 bar, இங்கே S1 வந்து 0 அப்போ S1 bar. ஸோ இந்த I0 போட்டுக்கிறாங்க. அடுத்தது இங்கே S0 வந்து 0 அப்போ S0 bar. ஓகேங்களா, S1 வந்து 1 அப்போ வெறும் S1 மட்டும் போட்டு I1 போட்டுக்கிறாங்க. அடுத்தது S0 வந்து 1, இங்கே வந்து S0 போட்டுக்கிறோம். S1 வந்து 0 அப்போ S1 bar, I2 போட்டுக்கிறோம். அதே மாதிரி S0, S1 ரெண்டுமே 1, அப்போ இந்த இடத்துல S0, S1 அப்படின்னு போட்டு I3 போட்டுக்கிறோம். அப்போ இந்த இடத்துல இது எப்படி இருக்கோ அதை பொறுத்து ஃபைனல் ஈக்குவேஷன் அமையும், ட்ரூத் டேபிளை பொறுத்து. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு டயக்ராம், அதாவது லாஜிக். இதுக்கு முன்னால் பார்த்துட்டிங்கன்னா அது வந்து சுருக்கிய வடிவத்தில் உள்ள ஒரு டயக்ராம், அப்ஸ்ட்ராக்ட் டயக்ராம். இது வந்து கேட்டெல்லாம் போட்டு அதோட மொத்த வடிவத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகேங்களா, இப்போ இங்கே வந்து Yங்கிறது இது அவுட்புட்டு. இதில் S0, S1 அப்படிங்கிற ரெண்டு இது வந்து என்ன பண்ணுனா, இதில் எந்த இன்புட் வரணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கும். அதான் இங்கே பார்த்தேன் இல்லையா, S0, 00 இருந்ததுன்னா இந்த I0லேருந்து வர்றது தான் ஆக்டிவேட் ஆகும். ஓகேவா, அதே வந்து 01லேருந்து வருது, அதாவது S0க்கு 0 S1க்கு 1னா I1லேருந்து வர்றது, இந்த I1 அப்படிங்கிறதுலேருந்து. ஸோ இந்த I1க்கு வர்றதுலேருந்து ஆக்டிவேட் ஆகும். இந்த மாதிரி I2, I3 எல்லாத்துக்குமே ஆக்டிவேட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இந்த மல்டிப்ளக்ஸர் அப்படிங்கிறது காம்பினேஷ்னல் சர்க்கியூட். காம்பினேஷ்னல் சர்க்கியூட்னா இதில் வந்து இது அண்டு கேட்டு, இது ஆர் கேட்டு, இது நாட் கேட்டு, இந்த மாதிரி பல கேட்ஸை ஒன்றாக கம்பைன் பண்ணி உருவாக்குறதுக்கு பேர் வந்து என்னென்னா ஒரு காம்பினேஷ்னல் சர்க்கியூட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, மெனி டேட்டா இன்புட்டு ஒரே ஒரு அவுட்புட்டு. இதில் செலக்ஷன் லைன் வந்து ரெண்டு இருக்குது. ஓகேவா, ஸோ மல்டிப்ளக்ஸர் ஆர் மெயின்லி யூஸ்ட் டு இன்க்ரீஸ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா தட் கேன் பி சென்ட் ஓவர் த நெட்ஒர்க் வித்தின் செர்டைன் அமௌண்ட் ஆஃப் டைம் அண்டு பேண்ட்வித். ஸோ ஒரு இதில் வந்து என்னென்னா ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டான டேட்டாவை நெட்ஒர்க் வழியாக சென்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. ஓகேவா, 8x1 மல்டிப்ளக்ஸர் அப்படிங்கிறது 8 இன்புட்டும் ஒரு அவுட்புட் இருக்கும். அப்போ இதில் வந்து 8னா 2 power 3, அதாவது 2 power 3னா 3 செலக்ஷன் அவுட்புட் இருக்கும். ஓகேங்களா, இப்போ S0, S1, S2 3 இருக்கும். இதுக்கு முன்னால் 4 இன்புட் இருந்தது, அப்போ வந்து 2 power 2னு ரெண்டு S0, S1 ரெண்டு செலக்ஷன் இருந்தது, இதில் வந்து 3னு இருக்கும். சரிங்களா, அப்போ இங்கே பார்த்துட்டிங்கன்னா இதில் 1லேருந்து 7 வரைக்கும் வரும். அப்போ இந்த இது வந்து பைனரி நம்பர், இந்த இதில் பார்த்துட்டிங்கன்னா 0, 0, 0 அப்படிங்கிறது வந்து 0க்கு, அடுத்து 1னா 0, 0, 1, 2னா பைனரி நம்பர் என்ன 10 கொடுப்போம். அப்போ இந்த இடத்துல 0, 10 போட்டுக்கோ. இது மாதிரி 7 வரைக்கும், 7க்கு வந்து 111 கொடுப்போம். இப்போ I7,
சரிங்களா. இது வந்து 8:1 மல்டிப்ளெக்சர் ஓகேவா. இதுவும் வந்து என்னென்னா, ஸோ இது எல்லாமே என்னென்னா காம்பினேஷனல் லாஜிக் சர்க்கியூட்ஸ் தான் ஓகேங்களா. ஸோ இது வந்து மல்டிப்ளெக்சர். இங்கே வந்து நம்ம பார்க்குறது டி மல்டிப்ளெக்சர். டி மல்டிப்ளெக்சருங்கிறது வந்து ரிவர்ஸ் ஆப்ரேஷன், மல்டிப்ளெக்சருக்கு ஆப்போசிட்டு. அதாவது இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவுட்புட் வந்து மல்டிபிள் அவுட்புட் இருக்கும், ஒரே ஒரு இன்புட் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி என் செலெக்ஷன் லைன், இது வந்து செலெக்ஷன் லைன் வந்து என் செலெக்ஷன் லைன் இருக்கும் ஓகேங்களா. ஸோ 2n ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லையா, 2nனா இப்போ இதில் ரெண்டு போட்டிங்கன்னா மொத்தம் 4 இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. ஆனால் அவுட்புட் வந்து எப்படி இருக்கும், ஒன்றே ஒன்று தான் இருக்கும். அதனால் இதுக்கு பேர் வந்து டி மல்டிப்ளெக்சர். பாருங்கள் இந்த இடத்துல ஐங்கிற ஒரே ஒரு இன்புட்டு, ஆனால் அவுட்புட் வர்றது பார்த்துட்டிங்கன்னா 4 அவுட்புட் இருக்கும் சரிங்களா. இது 1:4 மல்டிப்ளெக்சர் அப்படிங்கிற இங்கே ரெண்டு செலெக்ஷன் இன்புட் இருக்குது ஓகேவா. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்துட்டிங்கன்னா, இதுக்கு இதில் வந்து என்னென்னா சிங்கிள் இன்புட் ஐ வில் பி கனெக்டட் டு ஒன் ஆஃப் த 4 அவுட்புட் Y3 to Y0. ஸோ பேஸ்ட் ஆன் த வேல்யூ ஆஃப் செலெக்ஷன் லைன். இதுவும் அதே மாதிரி தான், செலெக்ஷன் லைனில் எது இருக்குதோ அதை பேஸ் பண்ணி இருக்கும். 0 0னா இங்கே வந்து எது ஆக்டிவேட் ஆகும், Y0 வந்து ஆக்டிவேட் ஆகும். 0 1னா 1 தான் ஓகேவா. அப்போ Y1 வந்து ஆக்டிவேட் ஆகும். ஆக்டிவேட் ஆகிறது இந்த இடத்துல 1னு ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம். 2னா நம்ம பைனரி இதில் 10 ரெப்ரசன்ட் பண்ணுவோம், இதில் Y2. 3னா Y1 Y3 வந்து ஆக்டிவேட் ஆகும் சரிங்களா. இது டி மல்டிப்ளெக்சரோட ஸ்ட்ரக்சர். இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஒரு இன்புட்டு, இந்த ஒரு இன்புட் எல்லாத்தோட அட்டாச் ஆகும். ரெண்டு செலெக்ஷன் லைன் இது இருக்குது. ஸோ இது வந்து எப்படின்னா, இதை பேஸ் பண்ணி ட்ரூத் டேபிளை பேஸ் பண்ணி இங்கே பில்ட் பண்ணியிருக்காங்க. மாணவர்கள் இந்த வீடியோவை பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.